கிட்னி ஃபெயிலியர், இவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம்? கிட்னி ஃபெயிலியருக்கு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால உள்ளங்காலில் முழுசாக மசாஜ் பண்ணிட்டு தூங்கணும். இந்த உள்ளங்காலில் இந்த பாயிண்ட் பார்த்துட்டீங்களா, கிட்னி பாயிண்ட்னு 21 வரும் புள்ளியில் கடைசி பாயிண்ட், அது K1 கிட்னி பாயிண்ட். உள்ளங்கால் முழுசு மசாஜ் பண்ணிட்டு அந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு 50 முறை வலது பக்கம் 50 முறை இடது பக்கம் மசாஜ் பண்ணிட்டு போட்டு தூங்க சொல்லுங்க. எப்பேற்பட்ட கிட்னி ஃபெயில் குணமாகுங்க. ஒன்று. ரெண்டு, இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் நெகம் இருக்கு இல்லையா, சுண்டு விரல் நெகம், நெகத்தில் அவுட்டர், அவுட்டரில் ஆள்காட்டி விரல் வச்சு ஒரு 50 முறை வலது பக்கம் 50 முறை இடது பக்கம் காலையில் எந்திரிச்சோன்னு மசாஜ் பண்ணணும். செஞ்சு என்ன தெரியுங்களா, மூத்திரம் வராமல் இருக்கிற ஒரு கிட்னி 6 செகண்ட் மூத்திரம் வந்துடும். யாருக்காவது வயிறு ஒப்பி, தாத்தா பாட்டி யாராவது வயிறு ஒப்பி கிட்னி ஃபெயிலியரில் உயிருக்கு ஆபத்தில் ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க படுத்துருக்காங்க இல்லைங்களா, நீங்கள் போய் அந்த சுண்டு விரலில் மட்டும் மசாஜ் பண்ணி கண்ணை மூடி என் உடம்புல இருக்கிற பிராணசக்தி இந்த இடத்துல வழியே உடம்புக்குள்ளே போகுதுன்னு நினச்சி பாருங்க. நினச்சோன்னு மூத்திரம் வந்துடுங்க. இதுக்கு சிம்பிளஸ்ட் வே, நகத்துக்கு அவுட்டர்ல, நகத்துக்கு பக்கத்துல இருக்கு சதையில, நகக்கண்ணு முடியுது இல்லைங்களா, அது பக்கத்துல அந்த ஏரியா பண்ணா போதுங்க. சுண்டுவல் கால், கால் சுண்டு வரல, நகம் முடிஞ்சோன்னு இருக்கிற அந்த அவுட்டர் சைட்ல மசாஜ் பண்ணா போதுங்க. இந்த இடம் தெரியுமா, கழிவு நீக்க புள்ளிங்க. இதனால ஞாபகம் வச்சுக்க, மென்சஸ் போகல, 30 நாள் ஆச்சு, 28 நாள் ஆச்சு, மென்சஸ் போகல, இங்க மசாஜ் வழியோடய மென்சஸ் உடனே வெளியே வந்துடும். கழிவு நீக்கம், நமது உடம்பில் கழிவு அதிகமா இருந்து வெளியே வராம தவிச்சிட்டு இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் டச் பண்ணா எப்பேற்பட்ட கழிவு வெளியே வருங்க. சைடு ரெண்டு கால பண்ணலாம் பாருங்க. இந்த இடம் அதாவது நெகம் அரை நிலா மாதிரி இருக்கு, அந்த கார்னர் அவுட்டர் கார்னர் கீழ் பக்கத்துல கார்னர், புரிஞ்சுங்களா? கடைசியா வேணா கொஞ்சம் பாருங்க. நீங்க மற்றவங்களை பண்ணலாங்க, ஒருத்தர் படுக்க வச்சுக்கிட்டு நீங்க அந்த இடத்துல நான் தொடரல மாட்டேன் அப்படி ஒரிஞ்சு தள்ளிட்டு விரல வச்ச போதுங்க பவர் கொடுக்க முடியும். இதுக்கு பேர் தான் டச் ஹீலிங், பிராணிக் ஹீலிங், டச் ஹீலிங் இருக்குங்க. அந்த இடத்துல தொடரல வேண்டாம், அப்படி பக்கத்தில் போய் வச்ச போது என் கையில் இருந்து அது போர் நல்லா தெரியும். என்ன அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பயிற்சி நிறைய பண்ணியிருக்கிறோம், நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அடுத்தது கிட்னி ஃபெயிலியர் இருக்காது இருந்தா இந்த தண்ணி குடிக்கிறது பத்தி சொல்ல பாத்தீங்களா, தண்ணி எவ்வளவு குடிக்கணும், என்ன குடிக்கணும்னு, பிளைன் வாட்டர் தான் குடிக்கணும், சப்பி சப்பி குடிக்கணும், வெதுவா குடிக்கணும், அளவா குடிக்கணும், தண்ணி மட்டும் கரெக்ட் பண்ணணும், அப்புறம் உப்பு கல்லுப்பு தான் சாப்பிடணும், வறுத்து தான் சாப்பிடணும், அவங்க நாக்குல எவ்வளவு உப்பு தேவைப்படுதோ கரெக்டா சாப்பிடணுங்க, மிஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாவும் சாப்பிடக்கூடாது, அதிகமா சாப்பிடக்கூடாது. உப்பை சரி பண்ணணும், தண்ணியை சரி பண்ணணும், உள்ளங்கால மசாஜ் பண்ணணும், நைட்டு உள்ளங்காலில் சென்டர் பாயிண்ட்டை பிடிக்கணும், காலை எழுந்திரிச்சு வந்து சைடில் பிடிக்கணும். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, மழை தண்ணியை டெய்லி குடிச்சா எப்பேற்பட்ட கிட்னியும் அப்படி சரியா போயிடும், டெய்லி ஸ்டாப் பண்ணிடலாம். மழை பெய்யுது இல்லைங்களா, ரெயின் வாட்டர் முதல்ல மழை பெய்யும் போது முதல் 5 நிமிஷம் விட்டுறணும், ஏன்னா அது கெமிக்கல்லாம் வரும், தூசு அழுக்கெல்லாம் முதல் 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய பாத்திரமெல்லாம் வச்சு டைரக்டா பிடிக்கணும். இல்லை ஓட்டு மேலே விழுந்து வர்றது அதை பிடிக்கலாம், பட் டைரக்டாக பிடிக்கிறது பவர் அதிகமாக இருக்கும். ஓட்டு மேலே விழுந்து வரதா இருந்தால் முதல் 5 நிமிஷம் குப்பையெல்லாம் வந்து முடிச்சோடனே அதுக்கப்புறமா வேலை அழுக்கெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓட்டு தண்ணி இந்த வீட்டுக்கு மேலே இருக்க தண்ணி பிடிக்கலாம், சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மழை தண்ணியை பிடிச்சி உங்கள் வீட்டுக்குள்ள வெயில் படாத இடத்துல ஒழிச்சு வச்சிடணும். மழை தண்ணியில் வெயில் பட்டால் 24 hours புழு வந்துடும், கெட்டு போயிடும். மழை தண்ணியில வெயில் படாம இருந்தா 6 வருஷம் கெட்டு போகாது, புழு வராது, கங்கா தண்ணி மாதிரி. இது என்ன பண்ணுங்க, மழை தண்ணி ஒரிஜினல் மழை தண்ணி குடிச்சா தான் இருக்கு இல்லையே பியூரஸ்ட் வாட்டர் இந்த வேர்ல்டுங்க. அத ஒரு ட்ரம்ல மூடி போட்டு நல்லா டைட்டா கட்டி இருட்டான உங்க வீட்லயே இருட்டான ரூம் இருக்கு இல்லையா, அங்க கட்டிட்டு வச்சிருக்கேன், சூரிய வெளிச்ச படா பாத்துக்கங்க, கை படா பாத்துக்கங்க. இப்படி நிறைய தண்ணி எடுக்கணும், ஒரு தடவை மழை வந்துச்சுன்னா நீங்க வேணா ட்ரம் வேணா புதுசா வாங்கிக்கணும், வாங்கி ஃபுல் ஸ்டாக் ஏற்றிடணும். ஏற்றிட்டு யாருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கோ, மூத்திரம் அதிகமாக போயிட்டு இருக்கோ, இந்த மாதிரி சிறுநீரை சம்மந்தப்பட்ட மூத்திரப்பை சம்மந்தப்பட்ட எந்த நோய் இருந்தாலும் அவங்க தண்ணி குடிக்கணும், அதான் குடிக்கணுங்க. குடிச்சதா தெரியுமா எப்பேற்பட்ட கிட்னி ஃபெயிலியரும் அப்படியே குணமாயிருங்க, டயாலிசிஸ் ஸ்டாப் பண்ணலாம். ஏன் தெரியுங்களா, எப்படி தெரியும் ஸ்டாப் பண்ண முடியும், சாதா தண்ணி குடிக்கணும் இல்லையா, சாதா தண்ணியை
கிட்னி என்ன தெரியும் பண்ணுது, இந்த மழை தண்ணியா மாத்தி ரத்தத்தை கலக்குது. மழை தண்ணி குடிச்சா கிட்னிக்கு வேலையே இல்லை, தண்ணி உள்ள போன உடனே பிரிக்க வேண்டிய வேலையே இல்லைங்க, அப்படியே எடுத்து உள்ள கலந்துடும். ஏன்னா அவ்வளவு பியூரஸ்ட் வாட்டர், பெஸ்ட் குவாலிட்டி. என்ன ஆகும், கிட்னிக்கு வேலையே இல்லை. அப்போ கிட்னி தன் நோயை குணப்படுத்துற வேலையை மட்டும்தான் பார்க்கும், அதுக்கு ஓவர் லோடும் இல்லையா. முடிஞ்சு போச்சுங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர்த்தோட கிட்னி குணமா இருக்குங்க. இருக்கு இல்லையா, பெஸ்ட் சொல்யூஷன், சூப்பரா ஒர்க் பண்ணுங்க. இருக்கும், எல்லாமே இருக்கும், பிராணம் நிறைய இருக்கும், எல்லாமே இருக்கு. அதாவது அதான் அந்த தண்ணி தான் மனித உடம்புக்கு தண்ணி, அதாங்க. அந்த தண்ணி மட்டும் குடிச்சா போதும், ஆரோக்கியம் இருக்கிறாலும் குடிக்கலாம், ஆரோக்கியம் இருக்கிறாலும் குடிக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து மருந்து, ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கு, இரும்பு பானை, இதெல்லாம் ஊற்றி வைக்கலாம். சூரிய வெளிச்சம் மட்டும் படாம பார்த்துக்கோங்க. அவங்க அதுல புழு வராத வரைக்கும் குடிக்கலாம், புழு வந்தா குடிக்காதீங்க. நீங்க வெயில் படாம வச்சிருந்தா அது வருஷக்கணக்கா இருக்கும், ஒன்னா இருக்காது. வெயில் பட்டா புழு வந்துடும். டெய்லி ஊத்துறீங்க, குடிச்சிங்க, ஸ்டாக்கை வந்து வெயில் படாம உள்ள வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு கூட ஒரு கூட எடுத்துட்டு வந்து ஊத்திக்கிங்க, அன்னைக்கு அதை முடிச்சிருக்கல. அப்புறம் இந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க கொய்யா பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே கொய்யா பழம் மட்டும்தான் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிடலாம், தப்பு இல்லை, பொதுவாக சாப்பிடலாம். ஏன் தெரியுமா, கொய்யா பழம் தான் கொட்டை இருக்குமா, இங்க இருக்க எல்லாத்துக்கும் கொய்யா பழம் கொடுத்தா நமக்கு வித்த வித்த தெரிஞ்சு போச்சு. தெரியாத ஆளுக்கு கொடுத்த என்ன பண்ணுவாங்க, கொய்யா பழத்தை சாப்பிடும் போது சவுண்டே வராது பார்த்துருக்கீங்களா. ஆனா நம்ம சாப்பிடுவோம், எப்படி சாப்பிடுவோம், இனிமேல் சாப்பிட கத்துக்கிட்டோமா, கொய்யா பழத்தை வாயில போட்டா கட்டா போட்டா கட்டாவும் சவுண்டு வரணும். ஏன், அவ்வளவு கொட்டை இருக்கா, கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சாமா. இவங்க கொய்யா பழம் சாப்பிட என்ன ஆகும், ஒழுங்கா மெல்லாம சாப்பிட்டு முழுங்கிருவாங்களா, இந்த கொட்டை உள்ள போய் ஜீரணமாகாதா, எல்லா பிரச்சனையும் வரும். சோ கிட்னி ஃபெயில் இருக்கிறவங்க கொய்யா பழம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, முழுங்க கூடாது, நல்லா மென்று அந்த கொட்டை இருக்கீங்களா, கொட்டையை நல்லா கடிச்சு மென்று கூல் மாதிரி அடிச்சுதான் முழுங்கணும். இல்ல கொட்டை எடுத்துடலாம், நான் சொல்றேன் நமக்கு எடுத்து தெரிஞ்சு போச்சுல, அந்த கொட்டையை நல்லா கடிச்சு மென்று கூல் மாதிரி அடிச்சு சாப்பிட்டா அது சத்து இருக்குது, நல்லதுதான், அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகள் முழுங்குதுன்னு வேணாலும் எடுத்துடலாம், பெரியவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்க. அதனால எப்பவுமே கொட்டை இருக்கிற பழங்கள் சாப்பிட்டா அந்த கொட்டையை நல்லா மென்று கூல் மாதிரி அடிச்சுதான் முழுங்கணுங்க, அப்படியே முழுங்க கூடாது. இன்னொன்னு, இந்த சீட்லெஸ் யாரும் சாப்பிடவே கூடாது. புதுசா வந்து இல்லைங்களா, எது எடுத்தாலும் சீட்லெஸ் சீட்லெஸ் யாரெல்லாம் சீட்லெஸ் சாப்பிட்டே இருக்கீங்களோ நீங்க சீட்லெஸ்ஸா போயிருவீங்க, அதுல வீரியம் இருக்காது. ஒரு இதுல அந்த சீட் இருந்தாதான் வீரியங்க, சீடு இல்லைன்னா வீரியம் கிடையாது, சாப்பிடாதீங்க. அதெல்லாம் ஹைபிரிட், உடம்புக்கு நல்லது கிடையாது.